ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். ஹாலிவுட்டில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற நியூஸ் வந்து கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸ்க்கு ஸ்பின் ஆஃபை கொண்டு வர போகிறாங்க. இது மூவியா இல்லை சீரீஸானது தெரியல, கண்டிப்பாக சீரீஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் இதெல்லாத்தையும் பற்றி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எட்டு ஸ்பின் ஆஃப் வரப்போகுது. இதுக்கான ஒர்க்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனக்கெனமும் அந்த வெஸ்ட்ரோஸில் இருக்க அந்த செவன் கிங்டம்ஸை பேஸ் பண்ணி தான் இதோட ஸ்டோரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸே ரொம்ப பெரிய சீரீஸ், அதை இன்னுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணி பெருசாக கொண்டு போக போகிறாங்க. ஸோ இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் அப்கமிங்கில் தான் வரும். ஸோ இதனாலுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கைஸ். நெக்ஸ்ட்டு, அவதார் 3 மூவி 2 இயர்ஸ் பயங்கரமான போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போயிட்டு இருக்கிறதா ஜேம்ஸ் கேமரன் வந்து இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நிலம், செகண்ட் பார்ட் வந்து நீர், தேர்ட் பார்ட் வந்து நெருப்புன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஏதுன்றது நம்மளுக்கு 2025 படம் வந்தால் தான் தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. நெக்ஸ்ட்டு, நம்ம ஜாக்கிஜானோட நியூ கராத்தே கிட் மூவி வரப்போகுது. இந்த மூவியில் நடிக்க போகிற அந்த கராத்தே கிட் ரோலுக்கான காஸ்டிங் வந்து இப்போ குளோபலாக சர்ச் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி லக் அடித்தா நீங்களும் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேர்ல்டு லெவலில் ஏகப்பட்ட பேர் வந்து இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, செம்ம ஹிட் அடிச்சிருக்கு. ரொம்ப வருஷம் கழித்து நெக்ஸ்ட் பார்ட்டும் வரப்போகுது. ஸோ எக்ஸ்பெக்டேஷனும் இந்த படத்துக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த காஸ்டிங் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த படம் வந்து சோனி சைட்லேருந்து ரிலீஸ் ஆகிறதுனால தமிழ்லேயும் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இயர் 2024 December 13 இந்த படம் தியேட்டருக்கெல்லாம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட்டு, நருட்டோ அனிமியை லைவ் ஆக்ஷன் மூவியாக கொண்டு வர போகிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் தான் இதை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அனிமி வந்து ஒன் பீஸ் மாதிரி ஒரு பெரிய சீரீஸுங்க. இதை எப்படி மூவியாக கன்வெர்ட் பண்ணி எடுப்பாங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் கைஸ். அப்படியே இப்போ மார்வல் சைடில் இருக்க அப்டேட்ஸை பற்றி பார்த்துடலாம். எம்சியோட தி மார்வல்ஸ் மூவி பாக்ஸ் ஆஃபீஸில் இப்போ பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. இந்த மூவியோட ஓவரால் பட்ஜெட் வந்து $274.8 million. பட் இப்போ வரைக்குமே வேர்ல்டு வைடாக பாக்ஸ் ஆஃபீஸில் 188 million தான் ரீச் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 100 millions கிட்ட இந்த படத்துக்கு லாஸுங்க. இந்த வீக்கோட இந்த படத்தை வந்து தியேட்டருக்கெல்லாம் தூக்கிடுவாங்க. ஸோ மார்வலுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஃப்ளாப்பு மக்களே. இந்த படம் ஃப்ளாப் ஆனதுனாலே என்னமோ தெரியல, லாஸ்ட்டாக ஒரு 1 week மார்வல்ஸ் வந்து அப்டேட்டுகளை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் மிஸ் மார்வல் 3 நைட் இந்த ரெண்டு சீரீஸ்க்குமே சீசன் 2 வரும்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்கார்லெட் விச்சுக்கும் தனி மூவியை வந்து மார்வல் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபேண்டாஸ்டிக் 4 மூவியோட ஷூட்டிங்கும் நெக்ஸ்ட் இயர் ஜான்வரியில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் நிறைய காஸ்டிங்கை வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. டாக்டர் டூம் கேரக்டரில் வந்து ஜான் ஹேம் வந்து பிளே பண்ணுறாரு. மெயின் வில்லன் கேரக்டரில் ஆனியா டைலர் ஜாயின் நடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, டெட்பூல் 3 மூவியோட ஷூட்டிங்கும் இப்போ ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இயரில் மார்வல்கிட்டருந்து ரிலீஸ் ஆக போகிற ஒரே படம் வந்து டெட்பூல் 3 தான். டிசி எப்படி சூப்பர்மேன் லெகசி மூவியை நம்பிட்டு இருக்காங்களோ, சேம் அதே மாதிரி மார்வலும் டெட்பூல் 3-ஐ தான் நம்பிட்டு இருக்காங்க. இந்த டெட்பூல் 3 மூவியோட ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதிலிருந்து இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸை கேட்டு கேட்டு பைத்தியமே பிடிக்குது. ஏன்னா உண்மையான அப்டேட்டை விட இந்த ரூமர்ஸை தான் பயங்கரமாக கிளப்பி விட்டுருந்தானுங்க. நெக்ஸ்ட் இயரில் வர ஒரே ஒரு மார்வல் படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்து மேலே ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம ஹியூக் ஜாக்மேன் இருக்காரு. ஸோ அதனாலேயே கண்டிப்பாக படம் வந்து ஹிட் ஆகும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. நெக்ஸ்ட், நம்ம மேட் டேமன் நடித்த ஜேசன் பார்னே மூவிக்கு நெக்ஸ்ட் பார்ட் வரப்போகுது கைஸ். ஜேம்ஸ் பாண்ட் படம் லெவலுக்கு இருக்க ஒரு தரமான ஸ்பை ஆக்ஷன் மூவி சீரீஸ். இப்போ வரைக்குமே ரிலீஸ் ஆன எல்லா படங்களும் செம்ம ஹிட் அடிச்சிருக்கு. இந்த படத்தை ஆல் குவைட் அண்ட் த வெஸ்டர்ன் ஃப்ரான் மூவியை டைரக்ட் பண்ண எட்வர்ட் பர்கர் தான் டைரக்ட் பண்ண போறாருன்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இந்த மூவியை பற்றின அப்டேட்ஸ் தான் அப்கமிங்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட், நம்ம ஜேம்ஸ் கோனோட சூப்பர்மேன் லெகசி மூவியில் லெக்ஸ் லூத்தர் கேரக்டரில் நிக்கோலஸ் ஹவுல்ட் அவர் தான் இப்போ காஸ்டிங் ஆயிருக்காரு. இந்த படத்தில் நிறைய காஸ்டிங் இருக்காங்க கைஸ். டிசி மொத்தமும் இந்த ஒரு படத்தை தான் நம்பிட்டு இருக்காங்க. 2025 July இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. மேன் ஆஃப் ஸ்டீல் படம் மாதிரி ஒரு தரமான படத்தை கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் கைஸ். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அடுத்து, மான்ஸ்டர்வர்ஸில் நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலில் ரிலீஸ் ஆக போகிற மூவி காட்ஸ்லா எக்ஸ் காங் த எம்பையர். இந்த மூவியோட ட்ரைலர் வந்து நெக்ஸ்ட் மந்த் எண்டிங் இல்லை ஜனவரி ஸ்டார்டிங் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு கைஸ். நெக்ஸ்ட்டு, கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து ஓப்பன் ஹேமர் மூவிக்கு அப்புறமா ஜேம்ஸ் பாண்டோட மூவியை டைரக்ட் பண்ண போகிறாருன்னு ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டுருந்தானுங்க. ஸோ இதை பற்றி நோலன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜேம்ஸ் பாண்ட் படத்தை இப்போதைக்கு எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லைன்னு சொல்லி இந்த ரூமருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு.
நெக்ஸ்ட்டு நிறைய படங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ண டேட்டை விட டிலே ஆகி போயிருக்கு. அதை பற்றி இப்போ பார்த்துடலாம். வெனம் 3 படம் வந்து நவம்பர் 8, 2024 போயிடுச்சு. டெட்பூல் 3 படம் வந்து ஜூலை 26, 2024 போயிடுச்சு கைஸ். அப்புறம் பிளேட் படம் வந்து நவம்பர் 7, 2025 போயிடுச்சு. அப்புறம் தண்டர்போல்ஸ் மூவி வந்து ஜூலை 24, 2025 போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டிஸ்னியோட லைவ் ஆக்ஷன் மூவியான முஃபாசா தி லயன் கிங் படம் 2025 டிசம்பர் 20 போயிடுச்சு கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதுதான் இப்போதைக்கு ஹாலிவுட்டில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஹாலிவுட் அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ் இதெல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.